காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொடுமுடி. இங்கே வந்து சைட் விசிட்டுக்காக வந்திருக்கோம். இன்டர்லாக் பிரிக் வச்சு கட்டியிருக்காங்க இந்த வீடு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம், வாங்க போவோம். முக்கால் அடிச்சு சொல்லுவாங்க, அதுதான் வந்து இது கட்டியிருக்காங்க. இது வந்து கிச்சன் ஓப்பன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக உள்ளே இருந்து ஹாலுக்குள்ளே எடுத்துக்கலாம் அப்படி ஓப்பன் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்தங்குடி டைல்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஆத்தங்குடி டைல்ஸ் போட்டிருக்காங்க. வீடு ஃபுல்லாமே இது வந்து கூலிங்காக இருக்கணுங்கிறதுக்காக ஆத்தங்குடி டைல்ஸ் போட்டிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஓடு போட்டிருக்கு, டபுள் ஓடு போட்டிருக்கு. கேரளா ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஓடு போட்டு கட்டியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உள்ள இது வந்து 10x16 சைஸ், உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாகவே இருக்குது. சைஸ் பார்த்தா சின்னதாக இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு நல்லாவே காம்பேக்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலு, பெட்ரூமு, கிச்சனு, அடுத்து அட்டாச்சு பாத்ரூம் பின்னாடி பேக் சைடு இருக்குது. உங்களுக்கு மொத்தமாக இது பார்த்தீங்கன்னா 10x16 வந்து 1100 கல் தேவைப்படும் ஒரு ரூமுக்கு. அடுத்து வாங்க பெட்ரூம். பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெரிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூமு பார்த்தீங்கன்னா 10x16 இந்த பெட்ரூம் சைஸு. உங்களுக்கு வந்து பெரிய சைஸாகவே இருக்குது, காம்பேக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஓடு பார்த்தீங்கன்னா டபுள் ஓடு போட்டிருப்பாங்க. பூ ஓடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இடையில வந்து லைட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி வந்து உள்ளே செட் பண்ணியிருக்கு, ஸ்பாட் லைட்டு. ஒயரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் கபோர்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசியிலே பண்ணியிருக்காங்க. இந்த கரையான் தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த பிவிசியிலே பண்ணி உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து பெரிய சைஸ் விண்டோ, இங்கே வந்து வெண்டிலேஷன் வந்து நல்லாவே இருக்கும், வெளிச்சம் வந்து உள்ளே வர்றதுக்காக சூப்பராக இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த ரூமுக்கு வந்து 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க, ஒன்று ஆப்போசிட்டு இந்த சைடு. உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு கிராண்ட் லுக் வருது. இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எமல்ஷன் பெயிண்ட்ல அடிச்சனால உங்களுக்கு சூப்பராக ஃபினிஷிங் வந்து சூப்பராகவே இருக்குது. நார்மலாக இன்டர்லாக் பிரிக் வந்து இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வராது, உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபினிஷிங் கொண்டு வந்திருக்காங்க. பட்டி பார்த்து நார்மலாக கொண்டு வந்திருக்காங்க. உள்ளதான் இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாகவே இருக்குது, 10x10 கிச்சன் தான். இது பார்த்தீங்கன்னா உள்ள டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் பில்டிங்கில் ஒர்க் பண்ணுற மாதிரியே இது வந்து டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உள்ள நம்ம கல்லில் வந்து நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா நம்ம கல்லில் வந்து டைல்ஸ் ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறது டவுட் நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம கல்லில் வந்து நார்மல் பில்டில் பண்ணுற மாதிரியே இந்த டைல்ஸ் ஒட்டிக்கலாம், உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ப்ளஸ் உங்களுக்கு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இது வந்து மாடுலர் கிச்சன் பார்த்தீங்கன்னாவே கிராண்டாக இருக்குது, சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக கிராண்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்தங்குடி டைல்ஸ் கிச்சனுக்கு ஃபுல்லாக ஆத்தங்குடி டைல்ஸு, கபோர்டு ஒர்க்கு எல்லாமே நீட்டாக வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிரைண்டர் வந்து மோஸ்ட்லி ப்ரௌன் கலர் வராது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டு போட்டதுனால உங்களுக்கு சூப்பராகவே வந்திருக்கு. பிளாக் பதிலாக ரெட்டு போட்டிருக்காங்க. இது எப்போவுமே நார்மல் இல்லாமல் இது இன்னும் கிராண்டாக காட்டுது இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா. கபோர்டு ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீட்டாக இருக்குது, உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்தாச்சு. இப்போ வந்து பேசிக்காக வந்து இன்டர்லாக் பிரிக்கில் ஏன் கட்டணும் அப்படின்னா, இப்போ நார்மல் பிரிக்கில் கட்டணும்னா என்ன காஸ்ட் ஆகும்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிங் வந்து காஸ்ட் அதிகமாகும், அதில் வந்து லேபரு இது எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகாது. இப்போ இன்டர்லாக் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம
எல்லாமே இன்க்ளூட் ஆகுதுன்னா லேபரு, டிரான்ஸ்போர்ட்டு, இந்த பிரிக்கோட காஸ்ட், இந்த மூணு சேர்த்தையும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த பிரிக்கோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிக்கோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 70 ரூபா வரும். டிரான்ஸ்போர்ட்டு, லேபரு, மெட்டீரியல் மூணு சேர்ந்து நம்ம வந்து ஸ்கில்டு லேபர் வச்சு பண்ணுறோம். இப்போ வந்து இது நார்மலில் வந்து பிரிக்கு மட்டும் கொடுங்க, நாங்கள் எங்கள் லேபர் வச்சு பண்ணிக்கிறோம், நார்மல் கொத்தனார் வச்சு இந்த இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து இந்த லெவல் ஃபினிஷிங் கொடுக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றுக்கும் வந்து பர்ஃபெக்டாக லைன் ஜாயிண்ட்டு எல்லாமே கரெக்டாக வந்துருந்தால் தான் நம்ம வந்து இதோட அழகே வரும். இல்லை அப்படின்னா வந்து நார்மல் கொத்தனார் வச்சு கட்டினா இந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கொடுக்க மாட்டாங்க. ப்ளஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தா, இப்போ நாங்கள் நார்மல் ஏன் இன்டர்லாக் குரூப் வரணும்னா, இதில் வந்து பிளாஸ்டிக் மட்டும் கிடையாது, அது போக வந்து உங்களுக்கு காஸ்ட் சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20% வால் வரப்பில் சேவிங்ஸ் வரும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இந்த ரோல் பேரிங் செக்ஷனில் கட்டோம்னா உங்களுக்கு வந்து G+1 பண்ணிக்கலாம். நார்மல் பிரிக்குக்கும் இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த்து நார்மல் பிரிக்குக்கும் இதுக்கும் அதிகம். அதனால் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் போனால் G+2, G+3 எவ்வளோ வேணாலும் அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலு அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம கட்டிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு இது என்னென்னா, நமக்கு வந்து கேரளா ஸ்டைலில் ஓடு போட்டிருக்காங்க இந்த வீடு, அதனால் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது. டபுள் ஓடு போட்டிருக்காங்க.